பூமி சித்தாஸ் இல்லை, நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சித்தார்த் மட்டும் கேஷுவலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஐயோ, நம்மளால் என்னடா இன்றைக்கி என்னமோ மாதிரி இருக்குது. இப்போ வேணும் தான் வந்து முருங்கைக்காய் கீரை முருங்கைக்காய் கூட்டுன்னு வச்சு நம்மளை வந்து சாச்சு விட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ஓடுது. இதை வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க அந்த இடத்துல சித்தார்த். இருப்பினா அவங்களால ஆஃப் பண்ண முடியல. ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்னாச்சு? இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் போடணும்னு நினச்சேன். ஓ அப்படியா, இப்போ என்ன உனக்கு பாட்டு கேட்டால் தானே தூக்கம் வரும்? ஏசெல்லாம் வந்து நான் பாட்டு போடுறேன்னு சொல்லி ரொமான்டிக்கான சாங் வந்து போடுறாங்க. நீ இதை அணைக்க போறியா இல்லையா? என்ன சித்தார்த்து, என்ன ஆச்சு உனக்கு? நீ வேணும் தானே இது மாதிரி பண்ண? நான் என்ன பண்ணேன்? பொம்மிக்கு பெண் குழந்தை தானே ரொம்பவே பிடிக்குன்னு சொன்னேன், அதனால இது மாதிரி உனக்கு உதவி செஞ்சது தப்பாங்கிற மாதிரி அந்த இடத்த இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ராணி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ நான் தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணியிருக்கியா, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு வேக வேகமாக போய் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சித்தார்த்து குளிச்சுட்டு வந்தோடனே தலையை வந்து தோட்டாமல் வந்துட்டாங்க. உடனே ராணி வந்து தோட்டுறாங்க அந்த இடத்துல. ஏய், என்னடி பண்ணிகிட்டு இருக்க? ஏய், என்னப்பா அது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தானே வந்து சரி செஞ்சாகணும், அதனால தான் உனக்கு நான் உதவி செஞ்சேன். நீங்கள் எந்த உதவியை கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. சத்தியமாக புரியலை, நான் உனக்கு இப்போ தலையை வந்து ஈரமாக இருக்கல தோட்டுறேன், அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ எதை நினச்சிட்டு இருந்த? அதைத்தான் சொன்னியா? சரி, நான் எதுவும் வேறு என்னமோ நினச்சேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. சித்தார்த்தை நினச்சி சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முக்கியமான விஐபி வந்து வரப்போகிறாங்களாம் நம்ம தாத்தா வீட்டுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தடபுடலாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே என்னென்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம தாத்தா, சரி, அவங்க மிகப்பெரிய வந்து சிவபக்தர், அவள் வந்திருக்கிறத பார்த்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாறும், சித்தார்த்தோட மனசு மாறினா கூட ஆச்சரியப்பத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல தாத்தா வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க. அப்படியா தாத்தா, ஓகே, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஆணித்தனமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சாமியார் வந்து கூப்பிட்றாங்க. மந்திரவாதி நம்ம தவணாவையும் ரகுவரனையும் அவங்க வந்து வராங்க. உன்னை பூமிக்கு வந்து சக்தி வந்து இருக்காது இந்த 18 நாள், அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம் ராணியை. ராணி ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 18 நாளில் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. மற்றபடி வேறு எந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது நடக்காத காரியங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து சரி நம்ம எதாவது ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. ஆல்ரெடி வந்து போன வாட்டி இந்த மாதிரி தான் சக்தி இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் சித்தர் என்ன பண்ணார், சித்தர்கிட்ட வந்து ராணி வந்து கேட்டுட்டு அவங்க 9 விளக்கு இது மாதிரி ஏற்றி வச்சா ராணி வந்து நினச்ச காரியத்தெல்லாம் வந்து நிறைவேற்றினா பொம்மியை கூப்பிட்டா இந்த வாட்டியும் அதே மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, தமனா ஜெயிக்க போகிறாளா இல்லை பொம்மி ஜெயிக்க போகிறாளா, இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் மாட்டிக்காமல் இருக்கணும். யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், ஆனால் யார் பக்கத்துலேயும் நான் இல்லை அதை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து அங்கே நின்னேன், இதையெல்லாம் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் தவிர மற்றபடி வேறு இல்லை. என்னை மன்னிச்சிரு பொம்மிங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன். அவர் உயிருக்கு வந்து பயந்துக்கிட்டு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சித்தார்த்து மாட்டுக்கும் ஏதோ யார்ட்டையும் வந்து சின்சியராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து சித்தார்த்து கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் யாரோ ஒருத்தவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாவித்ரி கேங். அப்போன்னு பார்த்து லாரி வந்து யதார்த்தமாக வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சித்தார்த் மாட்டு டென்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பொம்மி வந்துடுறாங்க. பொம்மி வந்து இந்த மாதிரி நேரத்தில் டைரெக்டாக வந்து உதவி செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க இன்டைரக்டாக குழந்தை ரூபத்தில் வந்துடுறாங்க. சித்தார்த் வந்து கரெக்டாக வந்து பேசும்போது கரெக்டாக அந்த பக்கம் இழுத்து விட்டுறாங்க. சித்தார்த் வந்து கீழே வந்துடுறாங்க, அந்த லாரியிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சித்தார்த் பரவாயில்லப்பா, நீ வந்து உங்கள் அப்பா வந்து கா வந்து பண்ணிட்டியா, சூப்பர், நீ யார் குழந்தை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசும்போது இவர் தான் என்னோடய அப்பா அப்படிங்களா, பொண்ணு வந்து சூப்பராக வளர்த்து வச்சுருக்கீங்க, அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா பொண்ணு தானே எல்லாமே செய்யணுங்கிற மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசுகிறாங்க. சரி தம்பி, நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க. உங்கள் அப்பா எங்கே, அப்பான்னு சொல்லி என்ன கை காட்டுற? ஆமாம் இல்லை, நீங்கள் என்ன அப்பா இல்லையே, அப்புறம் எப்படி நான் உங்களை அப்பான்னு சொன்னேன்? ஏதோ பாட்டத்தில் வந்து கை காட்டினேன், அவர் இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க, ஆனால் உங்களை வந்து கை காட்டணும்னு நினச்சி எல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க. அப்படியா, உங்கள் அப்பா எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியலையே, வீட்டு அட்ரெஸ்ஸு எனக்கு ஞாபகம் இல்லையே. அச்சோ, இந்த குழந்தைக்கு என்னடா எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தோடு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் உன் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுமா, அப்பாவோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிற நம்பரா 2-3 டைம் வந்து சொல்கிறாங்க. ஃபோன் நம்பரும் தெரியலையே, அப்புறம் போலீஸில் வந்து புகார் கொடுத்துடலாம், இவங்க அப்பா எப்படி இருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடிச்சி வரப்போ போலீஸ் வந்து ஒப்படைச்சிருவாங்க. அது வரைக்கும் நம்ம உயிரியே வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கா இந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சித்தார்த்து மட்டும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க.
யாரோ ஒருத்தவங்க சிவபக்தர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்க வந்து வரத்துக்காக தடபுடலாக வந்து ராணி வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ தடபுடலாக வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சாவித்திரி அவங்களாம் வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. இந்த 18 நாளில் நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த குடும்பத்தையே நம்ம வந்து ஏதாவது பழி வாங்கணும். எத்தனை வாட்டி நம்மளை பழி வாங்குற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்க, இனிமேட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சாவித்திரி கேங்கிலேருந்து எல்லோரும், ஆனால் சாவித்திரிக்கு இதை பற்றி தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் தமனா தான் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் தடுமாற்றத்தோட இந்த 18 நாளில் மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கார் வந்து மாசாக வந்து இறங்குது. பார்த்தா அவங்க தான் வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தாத்தா. தாத்தாவுக்கு வந்து உள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துடுது, சாரிங்க எங்களால் வர முடியல, வர முடியாத அளவு சுச்சுவேஷன் வந்து நடந்துருச்சுன்னு அவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அச்சச்சோ நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிதானே தடபுடலாக ஏற்பாடு பண்ணேன், உண்மையிலே அவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு நாதஸ்வரம் கெட்டி மேலே மேலே சத்தம்லாம் கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த பொம்மியாக வந்திருக்கிற பொண்ணுக்கு, பொம்மி தான் வந்து அந்த பொண்ணாக வந்திருக்காங்க. இது அங்கே இருக்கிற யாருக்கும் வந்து தெரியல, சின்னதாக வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. தாத்தா வந்துடுறாங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, நான் வந்து உங்களை எல்லோரும் வர சொன்னது ஒரு சிவபக்தர் வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான், ஆனால் இந்த பொண்ணுக்காக இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இந்த பொண்ணுக்காக வந்து வெல்கம் பண்ண ஆரம்பித்தாச்சு, இந்த பொண்ணுக்காக வந்து எல்லாம் செஞ்ச மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வந்து நாதஸ்வரம் எல்லாத்தையும் வந்து வாசிக்க சொல்லிட்டாங்க நம்ம சித்தார்த்து. சமய ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம், எதுக்கு சித்தார்த்து வந்து இந்த பொண்ணுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒன்றும் புரியலையே. நடந்ததெல்லாம் அப்புறமே சொல்கிறேன் தாத்தா, நீங்களே வந்து இந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவீங்க, என்ன ஆச்சு சித்தார்த்து? நடந்ததெல்லாம் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு இவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா, அதான் போலீஸில் வந்து புகார் வந்து கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் இவன் நம்ம வீட்லேயே இருக்கட்டும். சரிப்பா, நம்ம வீட்டில் இல்லாத இடமா, நம்ம வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டோம், பிரச்சனையே இல்லை, ஓ ரூம்லேயே வந்து வச்சுக்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சித்தார்த்தும் ராணியும் கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. உள்ளே போகும்போது தான் வலது கால் வச்சு நான் போகிறேன், ஏன்னா இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அடிக்கடி வந்த வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக யோசிச்சுட்ருக்காங்க. சாவித்திரி கேங்க்கு ஒன்றுமே புரியலை, என்னடா பண்ணுறது இந்த பொண்ணை அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்ருக்காங்க. சித்தார்த்தை வந்து பழி வாங்கணும் தான் நம்ம இது மாதிரி ஏற்பாடு பண்ணோம், ஒரு வேளை இந்த பொண்ணு தான் சித்தார்த்தோட உயிரை வந்து சேவ் பண்ணனால கூட்டிகிட்டு வந்துருப்போனோம், கடைசியில் வந்து அப்பா யாருன்னு தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்களே, என்னவாக இருக்கும் இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு வீட்டு அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் தெரிலன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேங்கெலாம் பாட்டமாக யோசிக்கிறாங்க. நம்ம பண்ணுற சதி திட்டம்லாம் வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆகுது, இனிமேட்டு சாவித்திரிக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ரகவன் வந்து பாட்டமாக யோசிக்கிறாங்க. இனிமேட்டு செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குற காலம், பொம்மி நம்மளை மன்னிப்பாளா இல்லையான்னு தெரில, எப்படி இருந்தாலும் நம்மளை அமுச்சு வைக்காம விட மாட்டா, அப்படி இருக்க சூழ்நிலை. இந்த வாட்டி நம்ம அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே நம்ம கேஷுவலாக வந்து மன்னிப்பு கேட்போம் பொம்மிக்கிட்ட, பொம்மிக்கிட்ட மன்னிச்சா உண்டு இல்லைன்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம், சாவித்திரிக்கு மட்டும் உதவி செய்யக்கூடாது.